திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நமது பாஷையிலே பேசக்கூடியவன் ஆசான். அவன் சொல்லுவான் முதல் பாடலில், அகழ்வாரை தாங்கு நிலம் போலன்னா. நான் முழு பாடலுக்கு விளக்கம் சொல்லவில்லை, ஒரு பாடலுக்கு மட்டும். அகழ்வாரை தாங்கு நிலம் போல், அகழ்தல் தோண்டுதல் அர்த்தம். தம்மை விட்டு என்ன குழி நோண்டும் போது நோண்டு குழி தோண்டுகிறவனையும் தாங்கிக்கும், கீழே விழாமல் தாங்கிக்கொள்ளும். அப்போ அகழ்வாரை தாங்கு நிலம் போல் நமது பாஷையில் பேசுகிறான். வெட்டுகின்றவனையும் கீழே விழாமல் தாங்குகின்ற நிலம் போல், அகழ்வாரை தாங்கு நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலையன்னா. தம்மை இகழ்தல், மனசு புண்படும்படி பேசுகிறவனை பொறுத்து கொள்ள வேணும்னா. இது சின்ன விஷயமா? இது பொறுத்து கொள்ளன அவ்வளோ விஷயமா? கோபம் வருது இல்லையா, தன்மான உணர்ச்சி இருக்கு இல்லையா, கோபத்தினால் கோபத்தை விட தன்மான உணர்ச்சி. பல பேத்துக்கு மத்தியில் நம்ம இடையறி பேசிவிட்டான், பல பேத்து மத்தியில் பேசினேன் பேசினேன் என்ன என்ன இப்போ பல பேர் என்ன எல்லாம் கடவுளாக பேசிட்டு போகிறான். பல பேத்து மத்தியில் பேசினேன் என்ன மான பிரச்சனை, பல பேத்து மத்தியில் என்ன செய்கிறான் பொறுத்துக்கிட்டே மற்ற பேர் என்ன நம்மளை என்ன என்ன சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ இடறி பேசினான், அவமானகரமாக பேசினான், பொறுத்துக்கிட்டானே புண்ணியவான். இவன் அல்லவோ உயர்ந்தவன் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, பழைய விபத்தில் இகழ்ந்து பேசினால் மான பிரச்சனை. இந்த பக்குவம் எப்போ வரும்னா, அது ஒன்று வள்ளுவன் ஆசி இருக்க வேண்டும், அல்லது திருமல தேவன் ஆசி இருக்க வேண்டும், அது சுப்பிரமணியர் ஆசி இருக்க வேண்டும். யார் இகழ மற்ற அவன் மற்றவன் எதோ நினச்சிட்டு போகிறான், நம்ம பொறுத்துக்கிட்டோம். இந்த மற்றவன் எதாவது நினைப்பேன் அவமானமாக பேசிட்டான். இந்த தன்மான உணர்ச்சி பிறவிக்கு காரணமாக இருக்கு. மானாவி மான விட்டு தானாகி நிற்பவருக்கு தோணுனார் நந்தனர். இந்த மான உணர்ச்சி அவசியமாக நமக்கு, எது பேசிட்டு போகிறான். இகழ்வார் பொறுத்தல் தலை, பொறுத்து கொள்ளுதல். சரியா, சினம் கோபம் இருக்குது, இகழ்ந்து பேசின உடனேயே நமக்கு கோபம் வரும், பிறகு தன்மான உணர்ச்சி வரும். இந்த சினமும் இந்த தன்மான உணர்ச்சியும் பிறவியை மாற்றுமா அப்படின்னு கேள்வி ஒன்று இருக்கு. பிறவியை மாற்றாது. கோபமும் தன்மான உணர்ச்சியும் நம்ம பிறவியை மாற்றாது. யாரே நினச்சிருப்பா, நான் போய் அவமானம் போய் இவ்வளவு பேசுகிறான் மலுங்கலாக இருக்கான்னு சொல்ல சொல்லிட்டு போகிறான். மலுங்கல் தான், மலுங்கல் தானே. இதனால் வரல ஞானிகள்லாம் மலுங்கல் தான், அல்லது நல்ல இல்லறத்தான். ஞானிகள் எத்தனை பேரும் மலுங்கல், ஏற்றியே பேச மாட்டான், திட்டினாவோட பேசாமல் இருப்பான். ஆனால் அவன் ஜென்மத்தை கடை தட்டிக்கிறான். பல கோடி யுகங்கள் வாழ்கிறவன், வாழ்கின்ற ஆசான் மலுங்காக இருப்பான். அல்லது குடும்பத்தை நிலை உயர்த்துகின்றவன், தனது பிள்ளை குட்டிகள், தனது மனைவி, மக்கள், சுற்றத்தார் இவர்களை காப்பாற்றக்கூடியவன், அவன் உணர்ச்சி வசப்பட மாட்டான். அவனும் மலுங்கலாக இருக்க வேண்டும். அவன் இல்லாவிட்டாலும் அவன் குடும்பத்திற்காக மலுங்கலாக இருக்க வேண்டும். பொறுத்து கொள்வது நல்லது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.